சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளை ஒடுக்குவது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 22 பேர் உயிரிழந்தனர். இந்த மோதலில் 30 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் காயமடைந்தனர். தீவிரவாதிகள் தரப்பில் ஒரு பெண் உட்பட 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது பயணத்தை ரத்து செய்துவிட்டு புதுதில்லி திரும்பினார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். இதனிடையே சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளை ஒடுக்குவது குறித்து புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, புலனாய்வு பிரிவு இயக்குநர் அரவிந்த் குமார் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட இரங்கல் செய்தியில், வீரர்களின் தீரத்தை இந்த நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர்களின் தியாகத்தை தாம் தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனிடையே சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்றும், பிஜாப்பூர் தாக்குதல் சம்பவம் உளவுத்துறையின் தோல்வி அல்ல என்றும் அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார்.